பிக் பாஸ் சீசன் 4 டே 49 கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பிச்சு 50 டேஸ் ஆயிருச்சு. சோ 50th டே அதுமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸோட பங்களிப்பு என்ன அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு கமலாசன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே. அந்த ப்ரோமோல பாலா அவர்கள் அவருடைய கருத்தை சொன்னதை நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த செகண்ட் ப்ரோமோல சோம் சேகர் அவர்கள் அவருடைய பங்களிப்பை சொல்றாரு. அதாவது, சார் இந்த ஷோக்கு வரத்துக்கு முன்னாடி என்னை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாது, இப்போ எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பாக்ஸிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், காமெடி ஸ்கில்ஸா இருக்கட்டும், இதை தாண்டி நான் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் என்ன தடுக்கும், அது இல்லாம இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா அழ ஆரம்பிச்சிடறாரு சோம்சேகர் அவர்கள். அதை பார்த்துட்டு கமலாசன் அவர்கள், ஆக்சுவலி நீங்க அதுல ஜெயிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க, உங்களுடைய பிக்கெஸ்ட் டெஸ்ட் அதுலயும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, யூ டிட் நாட் ஸ்டாமர், யூ ஒன்லி வெயிட்டட் அப்படின்னு சோம்சேகர் அவர்களுக்கு அவருடைய பாராட்டுகளும் என்கரேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு கமலாசன் அவர்கள். அதனால இப்பவே நீங்க வெளியேற்றப்பட்டாலும் அதுக்கு வருத்தப்பட வேண்டியது ஒன்னும் இல்ல, அதனால உங்களை உடனே வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு நீங்க நம்ப வேண்டிய அவசியமும் இல்ல, யூ ஆர் சேவ்டு சோம் அப்படின்னு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கிறாரு கமலாசன் அவர்கள். கண் கலங்கினபடி நின்னாலும் சோம் அவர்களுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நம்மளால உணர முடியுது. பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட் தான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க. அண்ட் இவங்க பேசிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளாப் தட்டி சோம் அவர்களை என்கரேஜ் பண்றாங்க. ஆரம்பத்துல சோம் அவர்கள் சரியா ஓபன் அப் ஆகல, இன்னமும் பின்னாடியே இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொன்னாலும், இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி டாஸ்க்ல எல்லாம் நல்லா இன்வால்வ் ஆகி எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் நல்லா மிங்கிள் ஆகி நிறைய காமெடி எல்லாம் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு சோம் அவர்கள். சோ நேத்து எபிசோட்ல ரியோ அண்ட் ஆரி சேவ் ஆனதை நம்ம பார்த்தோம், இன்னைக்கான ப்ரோமோல சோம் அவர்கள் சேவ் ஆனதையும் நம்ம பார்த்தோம். பேலன்ஸ் அனிதா, சுச்சி, சம்யுக்தா, பாலா இவங்க நாலு பேரும் ரிமைனிங் இருக்காங்க. இவங்கல இருந்து யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். நம்ம கெஸ் படி சுசித்ரா அவர்கள் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ இந்த ப்ரோமோ பத்தின உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.